இருநூறு ஆண்டு சமூக நீதி போராட்டம் அதன் விளைவாக விடுதலை இந்தியாவில் ஒரு எழுபது ஆண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட பள்ளி கல்வி கல்லூரி கல்வி அமைப்பை முற்றிலுமாக சிதைத்துவிட்டு அந்த இடத்துல மாற்றாக ஒரு கல்வி அமைப்பை கொண்டு வர்றேன்னு சொல்கிறாங்க அப்படி கொண்டு வரக்கூடிய கல்வி அமைப்பில் என் குழந்தைக்கு எப்படிப்பட்ட கல்வி கிடைக்கப் போகிறது எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு கிடைக்குமா என் வீட்டுக்கு பக்கத்தில் அரசு பள்ளி இருக்குமா அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுக்க முன்வருமா ஒவ்வொரு பயன்பாட்டிற்குண்டான பொருள் மீதும் சேவை மீதும் இன்றைய தேதியில் நான் வந்து வரி கட்டிக்கிட்டு இருக்கேன் கல்வி வரி கட்டிக்கிட்டு இருக்கேன் ஸ்வச் பாரத் கல்வி வரி அப்படின்னு சொல்லி ஃபோர் பர்சன்ட் எஜுகேஷ்னல் செஸ் ஸ்வச் பாரத் செஸ்ன்னு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கின்ற போது கல்விக்கான வரியை கட்டினதுக்கப்புறம் என் பிள்ளையினுடைய படிப்புக்கு நான் ஏன் ஃபீஸ் கட்டணும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது உழைக்கின்ற மக்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உழைப்புக்கான கூலியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்கள் அந்த குழந்தைகளுடைய கல்வி அந்த கல்வியில் கூடவே வந்து தொழிற்கல்வியும் கொடுக்கணும் அந்த தொழிற்கல்வி மீது மூன்று வயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க மூன்று வயதிலிருந்தே அந்த தொழிற்கல்வியில் ஆர்வம் என்று சொன்னால் அந்த அந்த குழந்தைக்கு பாடத்தின் மீது ஆர்வம் ஏற்படுமா இப்படி பல சிக்கல்கள் இருக்குது நிச்சயமாக தொழிலாளர்கள் விவசாயிகள் விவாதிக்க வேண்டிய விவாதித்து தன் கருத்தை பதிவு செய்ய வேண்டிய தன்னுடைய கையெழுத்தையிட்டு மனுக்களை அரசுக்கு அனுப்ப வேண்டிய கடமை இருக்கிறது அதை அனைவரும் அனைத்து இந்தியர்களும் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமையாக கருதி அனைவருமே இதில் Panguerco, ¿no?